சமயபுரம் திருச்சி சமயபுரம் ஆரிமுனையை வச்சு ஒன்பத்தோரு சக்தி வீடமாக நமது தெய்வீக மண்டபத்தில் இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்ம சேலம் மாவட்டத்தில் இந்த இடத்துல 51 சக்தி பீடத்தையும் கண்கூடாக மன நிறைவாக தரிசனம் செய்தோம். 51 சக்தி பீடமும் ஒரே இடத்துல இருக்கிறது, ரொம்ப சுத்தமா இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொன்னு இருக்கு, சிதறின இடங்கள் அது. அதனால 51 சக்தி பீடம்ன்ற பேர் வந்தது. Thank you.
சமயபுரம் மாரிமுனியை வச்சு 51 சக்தி வீரமாக நமது தெய்வீக மண்டபத்தில் எஞ்சிய மீடியா ஸ்பார்க்கிங் டார்ஸ் நிறுவனம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த 10 நாள் இந்த விழா வைபவத்தை சிறப்பாக நடத்த உள்ளார்கள். இன்று முதல் நாளாக கோபூஜையுடன் தொடங்கி கணபதி ஹோமத்துடன் தொடங்கி பெரியவா ஆசீர்வாதத்துடனும் சுவாமிகளோட ஆசீர்வாதத்துடனும் இந்த விழாவை விளக்கேற்றி ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும், லோகச்சேமம் நன்னா இருக்கணும், லோக பக்தர்கள் எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாத்துக்கும் சகல சௌபாகியமும் கிடைக்கணும், தீர்க்க சுமங்கல்யா இருக்கணும். 51 சக்தி பீடத்தோட தெய்வங்களோட ஆசீர்வாதங்களும் நம்ம சமயபுரத்து மாரியம்மனோட ஆசீர்வாதங்களும் கிடைக்கணும்னு வேண்டி மகா சங்கல்பத்தை பண்ணிக்கிறோம். சி கிளவுட் மற்றும் பபுள் ஸ்டுடியோ எல்லா நிறுவனங்களும் இணைந்து வரமகாலட்சுமி காஞ்சிபுரம் வள மகாலட்சுமி இந்த எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து இந்த திருவைபவத்தை நடத்துறாங்க. ஆகையால் மகாமாரியம்மனோட ஆசீர்வாதமும் சேலத்து கோட்டை மாரியம்மன் ஆசீர்வாதமும் சேலத்து சமயபுரத்து மாரியம்மனோட ஆசீர்வாதமும் 51 சக்தி பீடத்தோட ஆசீர்வாதமும் கடைசியா காலபைரவோட ஆசீர்வாதமும் கிடைக்கும் வேண்டி மனசார எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கோங்க. அரஹர நம பார்வதி பதகே மகிழ்ச்சியாக அத்தனை சக்திகளையும் ஒரே இடத்துல நாம பார்த்து
அங்கத்துல எவ்வளவு கழுவி இருந்தாலும், மனசுல எவ்வளவு கவலைகள் இருந்தாலும், அத்தனையுமே இந்த இடத்துல வந்தா நமக்கு நிவர்த்தி ஆகும். ஏன்னா ஒரு சக்தி, ஒரு தெய்வத்தை நம்ம பார்க்க போனாலே அந்த இடத்துல எவ்வளவு சக்திகள் இருக்கு. 51 சக்தி அம்மன்களையும், நம்ம சக்தி வாய்ந்த தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை அம்மன்களையும் அம்மாவை இங்க அழைச்சு வந்து அமர வச்சிருக்காங்க. நித்த நித்தம் ஆறுகால பூஜை 10 நாள் அம்மா அத்தனை பேரும் மன மகிழ்ச்சியாக இந்த தம்பிக மூலியமாக இந்த சேலம் மாவட்ட அருளாட்சி செய்ய வந்திருக்காங்க. நாமளும் இந்த இடத்த மண்டபம் தெய்வீக கல்யாண மண்டபத்துல 10 நாள் இந்த பூஜை புனஸ்காரங்கள் நடக்குது. 10 நாளும் 10 கோடி பெருமக்கள், சேலம் மாவட்டத்தை சார்ந்த 10 கோடிகள் மட்டுமல்லாம தமிழ்நாட்டை சார்ந்த அத்தனை பக்தர்களும் சேலத்து 51 சக்தி பீடத்தையும் அம்மன்களை தரிசனம் செய்து அருளாசி பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்தியாவிலேயே முதல் முறையாக இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம 51 சக்தி அம்மன்களையும் ஒரே இடத்துல அமர வச்சு எல்லாத்துக்கும் அருளாசி செய்ய முயற்சித்த என்ஜே இவன் அத்தனை தம்பிகளுக்கும் கடமைப்பட்டிருக்கேன், நன்றி கடன்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் உற்சாக டிவியில் இருந்திருந்தா சரி, இங்கே 51 மீடங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கேட்டுட்டு. சேலம் மாவட்டத்தில் தமிழகத்தில் முதல் முதலாக இந்த 51 சக்தி பீட தரிசன வைபவம் சேலத்தில் தெய்வீகம் கல்யாணம் இருந்த தொடங்கிலிருந்து சரியாக 26ஆம் தேதி ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த வைபவம் வந்து சிறப்பாக நடக்கிறது. அதனால் இந்த 51 சக்தி பீட அம்பாள், அதாவது அம்பிகையினுடைய உடல் பாகங்கள் எல்லாம் விழுந்த இடமாக கருதக்கூடிய 51 உத்தமமான பீடம், அதாவது பார்வதி தேவியினுடைய உடல் பாகங்கள், ஒவ்வொரு பாகங்கள் விழுந்த பூமியில் விழுந்த இடமெல்லாம் ஒவ்வொரு சக்தி பீடங்களாக விளங்குது. அந்த சக்தி பீடங்கள் எல்லாம் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த கோவில் எல்லாம் அமைஞ்சிருக்கு. அத்தனை கோவில்லையும் இருக்கக்கூடிய அம்பாள் அந்த கருவறையில என்ன ரூபத்துல எப்படி இருக்காங்களோ அதே போல இங்க அம்பாலை சித்தரிச்சு வடிவமைச்சு இங்க அம்பாலை எல்லாருக்கும் தரிசனத்துக்காக வச்சிருக்காங்க. இந்த பாக்கியமானது நமக்கு எல்லாம் இந்த தருணத்துல கிடைச்சிருக்கிறது அப்படின்றது ரொம்ப பாக்கியம், பெரிய பாக்கியமா கருத வேண்டியதுதான். அதனால அம்பாருடைய பரிபூர்ண திருவுருள் எல்லாரும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த 10 நாள் வைபவத்துல காலையில அம்பாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி காலையில முதல்ல 7 மணியிலிருந்து ஆரம்பம். காலையில 7 மணிக்கு கோ பூஜை, 7 மணிக்கு அப்புறம் அம்பாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி வைப்போம். அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேல அம்பாளுக்கு அபிஷேக பூஜையானது, அப்புறம் மத்தியானம் சிறப்பு பூஜையானது, மாத்தியானிக பூஜைன்னு சொல்லக்கூடிய சிறப்பு ஆராதனை நடைபெறும். சாயந்தரம் மாலை வேலையில் சரியாக 6 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளாக அம்பாளுக்கு வந்து ஊஞ்சல் உற்சவம், லலிதா சகஸ்ரநாம குங்கும அர்ச்சனை வைப்போம். அதுக்கப்புறம் 7 மணியிலேருந்து 8 மணிக்குள்ளாக அம்பாளுக்கு ஊஞ்சல் உற்சவமானது நடக்கும். அதுக்கப்புறம் சரியாக 9 மணிக்கு மேலே, இரவு 9 மணிக்கு மேலே அம்பாளுக்கு ஏகாந்த சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாருடைய உறங்க வைப்பவர்கள் நடைபெற்று இந்த அந்த என்னுடைய அந்தந்த நாளுடைய பூஜையானது நிறைவடையும். இதில் இன்னும் சிறப்பு பூஜைகளாக நமசக்தி அர்ச்சனை, திருவிளக்கு வழிபாடு, இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் இன்னும் தொடர்ந்து நடைபெறும். அதனால் மக்கள் எல்லாருமே வந்து இந்த அரிய தருணத்தை அம்பாவை வந்து எல்லாரும் பார்க்க முடியாது. எல்லாரும் எல்லா இடத்துக்கு சேர்ந்து அம்பாவை தரிசனம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமம். அதனால் இந்த இடத்துக்கு வந்து 51 சக்தி பீடத்தில் இருந்து அம்பாவை தரிசனம் பண்ணணும். அம்பாவுடைய திருவருளை எல்லாரும் தரணும். 51 சக்தி பீடம் ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொன்னு இருக்கு. நம்ம இந்தியா ஸ்டேட்ல போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இங்க ஒரே இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. நம்ம இங்கே இருந்து தரிசனம் செஞ்சு நம்மளோட ஆரோக்கியத்தையும் மனநிம்மதியையும் சிறப்பா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் வந்து இதை பார்க்க வேண்டிய பீடங்கள். ஸோ ஒவ்வொருத்தரும் இதாவது ஆடி மாதம் தான் ஸ்பெஷலு. லேடிஸ் எல்லாருமே கண்டிப்பாக, லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே வந்து சக்தி பீடத்தை பாலிச்சு வந்து பார்த்துக்கலாம். பீடங்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அங்கங்கள், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அங்கங்கள், அம்மாவோட அங்கங்கள் சிதறின இடங்கள் அது.
அதனால் 51 சக்தி பீடம்ன்ற பேர் வந்தது. அதை தான் வந்து இங்கே ஒவ்வொரு எந்தெந்த ஊரில் எங்கெங்கே அங்கங்கள் விழுந்ததோ அந்த பேரோட அந்த அம்பாளோட பேரோட அந்த ஊரோட எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க. மக்கள் எல்லாரும் வாங்க வந்து பயன்பட்டு குழந்தைங்க பெரியவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி அம்பாளோட 51 சக்தி பீடம் அம்பாளோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரொம்ப வாழ்க வளமுடன் ரொம்ப திருப்தியாக இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. வீட்டில் இருக்கிற நிம்மதி இங்கே கிடைக்கிது. அவங்களோட பிரார்த்தனையும் தெரியும். ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டாக போய் பார்க்கறது ஒரே இடத்துலயே பார்க்கறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இங்கே வந்து ஷிஃப்ட் மாதிரி கதை காலையில் பத்து கண்டிப்பாக ஃபஸ்ட் 10 டேஸ்க்கு சர்வீஸ் கன்னியாகுமரியில இருந்து நம்ம இமயமலை வரைக்கும் நம்ம போய் பார்க்க முடியாது. இது எல்லாமே இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பங்களாதேஷ் அஸ்ஸாம் திரிபுரால இருந்து இருந்த வரைக்கும் அம்மனுடைய பாகங்கள் பாகங்கள் வந்து மூக்கு இருந்தது வரைக்கும் அந்தந்த இடத்துல சக்தி பீடமா அமைஞ்சிருச்சு. அதை இங்க ஒன்னா சேர்த்து வச்சிருக்கிறாங்க. மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி நன்றி.